வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி இந்த டயட்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருமே அதை பற்றி பெரியவங்க நிறைய படித்தவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத பற்றி எக்கச்சக்கமான பேர் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மறுப்பே கிடையாது. அது எல்லாம் ஃபாலோ பண்ணால முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுறது, சொல்கிறது தவிர்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம் நாம், ஒரே ஒரு டெஸ்ட். என்னென்னா இப்போ எல்லா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக இந்த உடம்பு கெடுறது, நம்ம டென்ஷன் ஆகிறது, இதெல்லாமே இந்த ஸ்நாக்ஸில் தான் வருது அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பஜ்ஜி போண்டா சொல்லி மிச்சர் முறுக்குன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த ஸ்நாக்ஸில் தான் அதிகமான தொல்லைகள் நமக்கு வருது அப்படிங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. நிறைய கடையில் விற்கிற பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கெடுதல்னு பேசுகிறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச கெடுதல் என்னென்னா அது தயாரிப்பு முறை சரியில்லை, ஆயில் சரியில்லை அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் தெரியாத முறை என்ன தெரியுங்களா, அந்த உணவு தயாரிக்கிறப்ப அங்கே பேசின பேச்சுக்கள், அங்கிருந்த சூழ்நிலைகள், அந்த உணவை தயார் பண்ணுறவங்களுடைய மனநிலை, இது எல்லாமே அதுக்குள்ளே இறங்கிடும். அப்போ நம்ம அதை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, தானாகவே அது சம்மந்தமான ஒரு பிரச்சனை நம்ம கிரியேட் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கிறப்ப அவருக்கு திடீர்னு அவர் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும், எவ்வளோ தெளிவான எண்ணங்கள் இருப்பார். அவருக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சு. என்ன கனவு தெரியுங்களா, அவருடைய அம்மாவையே அவர் கொலை பண்ணுற மாதிரி கனவு. நடுங்கிருச்சு. நமக்கு எக்கடி எப்படி இருக்குது, இப்படி ஒரு கனவா அப்படின்னு. அந்த கனவு யார், நம்மளை மாதிரி ஆளுங்க வரல, மகாத்மா காந்திக்கே வந்துருக்குது. என்னடா அது இப்படி ஒரு கனவு நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவரே எனக்கு இப்படி வருதா அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவருக்கே வந்துருச்சு. அந்த வகையில் என்ன பண்ணுறாரு, சிந்திக்கிறார். சிந்திச்சுட்டு நேராக சமயக்கட்டுக்கு போகிறார். அங்கே போய் அங்கேருந்து ஜெயிலர்கிட்ட கேட்குறாரு, சமயக்கட்டை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சமைக்கிற நபர் அம்மாவை கொண்டு ஜெயிலுக்கு வந்தவர். பாருங்கள், அவர் காந்தி ஒரு பெரிய அறிவாளிங்கிறதுனால உணவில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அவர் கண்டுபிடிச்சிட்டார். டக்குன்னு ஓ இதான் காரணம் தெரிஞ்சுக்கிட்டார். விசாரித்த உடனே அப்படிப்பட்ட ஆள் சமைச்ச உணவு சாப்பிட்ட உடனே அவருக்கு அதே எண்ணம் வந்துருச்சு. காந்திக்கு அந்த நிலைமை அப்படின்னா நமக்கு எந்த நிலைமை நினச்சி பாருங்கள். ஒரு டீ கடையில் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டுட்ருக்கிற ஒரு இடத்துல என்ன மாதிரி பேச்சுக்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு டீ கடையில் பஜ்ஜி போனால் சுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பேசின பேச்சுக்களெல்லாம் அங்கே ஃபுல்லாக பதிவாயிருக்கும். அங்கே போட்டவங்க மனநிலையை பதிவாயிருக்கும். அவங்களாம் குறை சொல்லலை, ஆனால் வர்றவங்கெல்லாம் சரியான ஆளுங்களா நல்லவங்களா சொல்ல முடியாது இல்லையா, என்ன வேணால் பேசலாம். அப்போ என்ன ஆகும், அந்த உணவுப் பொருளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலை ஈர்க்கிற தன்மை இருக்குது, எல்லா உணவுக்குமே இருக்குது. அதனால் பெரிய உழவு உணவுனா தேங்காய் பெருச்சம்பளம் இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பளம் இதுக்கெல்லாம் நிறையா இருக்கிறதுனால தான் கோயிலில் பயன்படுத்துகிறாங்க அதையெல்லாம். அப்போ எல்லா உணவுக்குமே ஆற்றலை இருக்கிற தன்மை இருக்குது. ஸோ இந்த உணவுகளை என்ன பண்ணுன்னா நம்முடைய சக்தியை பேசக்கூடிய பேச்சுக்களை இழுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம்னா தானாக நமக்குள்ளே வந்து உள்ளே இறங்கும். இதுதான் நம்முடைய அடிப்படையான கசகசன் எண்ணங்கள் வருது இல்லையா, இதுக்கு காரணம் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன தான் தியானம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன பண்ணாலும் இந்த எண்ணங்கள் மட்டும் குறைய மாட்டேங்குதே அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் உணவு. அந்த உணவுங்கிறது வெளியே சாப்பிட்ற உணவு, வீட்டில் சாப்பிட்றது சந்தோஷமாக மனைவி சமைக்கிறாங்க அம்மா சமைக்கிறாங்க நம்ம சாப்பிட்றோம், அது வந்து பெருசாக எண்ணங்களை பாதிக்காது. ஆனால் வெளியே சாப்பிட்றது எண்ண குவியல்னு வச்சுக்கலாமே, அது உணவு குவியல்ங்கிறது ரெண்டாவது, அது எண்ணங்களை வந்து ஃபுல்லாக குவிச்சு வச்சுருக்கிற ஒரு கிடங்கு, அதை வாங்கி அள்ளி உள்ளே போட்டுக்கிறோம் நாம். அப்போ சாதாரணமாகவே நமக்குள்ள எண்ணங்கள் வந்து கசகசன்னு வர ஆரம்பிக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் என்ன யோகா பண்ணாலும் இது என்ன அள்ளி போட்டே இருக்கிறமே அப்புறம் எப்படி குறையும் அது. அப்போ என்ன செய்யணும்னா வெளியே தவிர்க்கணும். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம். ஒரு 10 நாள் இன்னையிலிருந்து எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்றதில்ல, வீட்டில் பண்ணது மட்டும்தான், வெளியே எதுவும் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற முடிவெடுப்போம். உண்மை வெளிப்படையாக சொன்ன போனால் என்ன தெரியுங்களா காரணம், நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் மேலே நம்மளறியாத ஒரு பெரிய பற்று இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய பொழுதுபோக்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதான். நமக்கு டிவி பார்க்குறது ஒரு பொழுதுபோக்குன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. நமக்கு இருக்கிற பல சிக்கல்களில் அந்த சாப்பிட்றது ஒரு இன்பத்தை கொடுக்குது நமக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன் உணவுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படின்னா 1000 பிரச்சனை இருக்குது, நினச்சா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கவலையை மறக்கிறதுக்கான ஒரு சூழலில் அந்த உணவு நமக்கு கொடுக்குது. அந்த ஒன்று தான் காரணம், உணவு மேலே ஏன் பற்றுன்னா அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நன்றி சொல்லலாம் உணவுக்கு, நாம் மறுக்கலை. ஏன்னா அவ்வளோ கவலைகளுக்கு இடையில் நமக்கு கொஞ்சோண்டு அப்படி ரிலாக்ஸ் கொடுக்குது உணவு, அதை மறுக்க முடியாது.
ஆனாலும் அதையும் கொஞ்சம் அறிவாளித்தனமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணலாம். குழந்தைங்க தான் உணவுக்கு அலையிறாங்கன்னு இல்லை, நமக்கும் தெரியும். ஆனால் குழந்தைங்க அலையிறது வெளியே தெரியாது, நாம் வெளியே தெரியும். நாம் உணவுக்காக ஸ்நாக்ஸுக்காக நம்ம நம்மளுடைய மனசு ஏங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. அந்த வகையில் அந்த ஸ்நாக்ஸை வந்து ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் தவிர்க்கலாம். அது பாருங்க எண்ணங்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குதுன்னு நம்ம அவ்வளோ செக் பண்ணுவோமே. நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், இது ஸ்நாக்ஸ் தவிர்த்தா நிறைய எண்ணங்கள் குறைய தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய குறையிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வகையில் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்களேன். 15 நாள் எந்த ஸ்நாக்ஸும் கிடையாது. ஸ்நாக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, வெளியே விற்கிற பொருள் வச்சுக்கலாமே, சிம்பிளாக. அப்புறம் பின்னாடி உள்ளே வருவோம். இப்போதைக்கு வெளியே விற்கிற இந்த பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, மிட்டாய் கூட எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். அது எல்லாம் டோட்டலாக தவிர்த்துட்டு ஒரு 15 நாள் எண்ணத்தை வாட்ச் பண்ணுவோம். எப்படி இருக்குது எண்ணம் அப்படின்னு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எண்ணங்கள் குறையுதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா வெளியே தொட மாட்டீங்க, அவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும். இந்த போதைக்கு இந்த டயட்டில் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் போக போக எப்படி என்ன உணவு எப்படி பண்ணலாங்கிற விஷயத்தை நான் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி. வாழ்வோம்.